ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்டம் எக்ஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்கள் தேவையான நியூஸ் இன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் வீடியோஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. நமக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ 10th 11th 12th மூணு இயர்க்கும் இந்த வருஷம் கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோர்த் வேவ் வரும், எக்ஸாம் நடக்காது அப்படிலாம் நிறைய கனவுகள் எல்லாமே வந்து கிடையாது. இப்போ கன்ஃபார்மாக பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்க உறுதியாயிடுச்சு. எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் விஷயம். பட் வாட் எவர் மேபி நடக்க போகிற எக்ஸாமை நம்ம வந்து பாசிட்டிவாக ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இப்பையும் ஒன்றுமே கெட்டு போயிடலை. நமக்கு வந்து ஸ்டில் வி ஹேவ் மினிமமாக 45 to 50 days, அது 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், இவங்களுக்கு மினிமமாக 45 to 50 days இருக்குது. இந்த 50 days எஃபெக்டிவாக நம்ம படித்து எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 90+ marks எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கான சில ஐடியாஸ், எப்படி சிலபஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா மேலோட்டமாக யாரோ சொன்னதை கேட்டு சொல்கிறதோ எதுவோ கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக என்னோடய அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனில் நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ, அதாவது என்னோடய பிடெக் எம்டெக்கில் நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ, என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எடுத்து வெளியே வந்திருக்கணும், அதே டெக்னிக் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிறது பேசிக் மூணு டெக்னிக்கு. இதை வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் எனக்கு காதுக்கு வந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெவிஷன் எக்ஸாம் 1, ரெவிஷன் எக்ஸாம் 2 இந்த ரெண்டு எக்ஸாமுக்குரிய போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிங்கனாலே போதும், யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 90%. நீங்கள் இதுக்கப்புறம் பியாண்ட் தட் நீங்கள் வந்து டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா இல்லை எனக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். மற்றவங்க தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் 10th-12th இட் இஸ் நாட் த கேஸ். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். எனக்கு எங்களுக்குமே எங்களோட எய்ம் வந்து ஒரு 85% தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2 பார்த்தா போதும். அதை தவிர பேலன்ஸ் இருக்கிறதுல சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 85+ எடுத்துடலாம். அது என்னென்ன டாபிக் பார்க்கணும், எந்த சப்ஜெக்டில் எந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மூணு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதா ரிலேட்டட் பி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இல்லை சயின்ஸு சோஷியல் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம படிக்க போகிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களோட மதர் டங்கில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறீங்க, இல்லை ஒரு தியரி பார்ட் படிக்கிறீங்க, இல்லை ஒரு டெரிவேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட மதர் டங்கில் சொல்லி படிங்க. அடுத்த விஷயம், நீங்கள் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்சளவு அந்த விஷயத்த ஒரு ஸ்டோரியாக கார்லேட் பண்ணிக்கோங்க. உங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இட் மே பி இர்ரெலவெண்ட். நீங்கள் அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நான் கடைக்கு போயிட்டுருக்கேன், கடைக்கு போகும்போது திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் வருது, அதில் ஏறுறேன். இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் வந்து அது மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று விஷயத்த அப்படியே ஒரு கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ரிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண ஸ்டோரி. எப்போயுமே ஞாபகம், இன்னொருத்தவங்க சொன்னதை விட நம்ம சொல்கிற விஷயம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் இது நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் க்ரியேட் பண்ண ஸ்டோரி அப்படிங்கனால உங்களுக்கு இது சீக்கிரம் மறக்காது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை ஈஸியாக படிச்சுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 24 hoursக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லித்தரீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக பைஹார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 24 hoursக்குள்ளே அந்த விஷயத்தை நம்ம எத்தனை தடவை ரீகலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட ரீடைனிங் கெப்பாசிட்டி நம்மளோட மெமரி பவரில் அது எவ்வளோ நாள் ரீடைன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம், ஸோ உங்கள் பியர் குரூப் சிப்ளிங்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுங்க. எஸ்பெஷலி உங்கள் பியர் குரூப் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க, நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க போகிற விஷயத்தை சப் டாபிக்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சப் டாபிக்ஸாக டிவைட் பண்ணி மைண்ட் மேப் மாதிரி மேப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு மெட்டலர்ஜியில் ஏதோ ஒரு லெசனில் ஒரு மெட்டல் பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் இது கிடைக்கிது, இது பை ப்ராடக்ட். இப்போ
அது ஒரு 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 செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி, இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி, இந்த ப்ராப்பர்ட்டி அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி, இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி, அதோட யூசஸ் அப்படிங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு ஃபுல் க்வெஸ்சனாக வச்சுக்கிறத விட ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மெட்டலர்ஜியில் இப்போ ஒரு நாலு மெட்டல் இருக்குது, நாலு மெட்டலோட ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனாலே, ஸ்பிளிட் பண்ணுறதுனாலே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் டெக்னிக் வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்துக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என் இவ்வளோ இருக்குது மேடம், இனிமேல் நான் இருக்கேன் எல்லாம் சிலபஸ்க்கு, நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா புக் மார்க்ஸ் வாங்கிக்கோங்க, புக் நோட்ஸ் வாங்கிக்கோங்க. குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸை உங்கள் புக்கில் எந்த லெசனில் எந்த க்வெஸ்சன் படிக்கிறீங்களோ அந்த இடத்துலையே ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு பெரிய ஒரு 5 mark க்வெஸ்சனை மேக்ஸிமம் 10 வார்த்தையில் நம்ம எழுதிடலாம், 10 வார்த்தையில் நோட்ஸாக எழுதிக்கோங்க. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரீடிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பப்ளிக் முன்னாடி எல்லாமே பார்த்துட்டு போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், அந்த ஃபுல் க்வெஸ்சனும் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஸோ இது மூணு தான் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வந்த மூணு டெக்னிக். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறத நீங்கள் இன்டர்வல்ஸாக பிரித்து படிங்க, கம்ப்ளீட்டாக படிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நிறையா டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 hour படிக்கணும் அப்படின்னா அதை 1 hour படிக்காமல் ஃபஸ்ட்டு 25 minutes படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 25 minutes படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் கொடுங்க. இந்த பிரேக் வந்து உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக, பட் அந்த டைமில் நீங்கள் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா பார்க்காதீங்க, சோஷியல் மீடியா உங்களை டைவெர்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லை, இந்த 50 நாள் எவ்வளோ தூரம் உங்களால் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ண முடியுமோ, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ, பாசிட்டிவ் கேசஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இலக்கு நோக்கி உங்களால் ஓட முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும். இது நான் சொன்னது மட்டும் இல்லை, இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரெயின் ட்ராவலில் வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு புக்கு படிச்சுட்டே இருந்தாங்க, அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணல, வச்சுட்டு இன்னொரு புக்கு. அவங்களோட கோ பேசஞ்சர் கேட்குறாங்க, ஏன் மேடம் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பிரேக் வேண்டாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுக்காக நான் படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு இன்னொரு புக் எடுத்து படிக்கிறேன். ஸோ ஒரு வர்க்கை கண்டினியூஸாக லாங் டர்மாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், டயர்டாகும், டைவர்ட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க் மாறணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தியரி பார்ட் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மேத்தமெட்டிக்கல் பார்ட் பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம் பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லாங்குவேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுனால உங்களோட எஃபெக்டிவ்னஸ் கூடும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், அதை மட்டும் இன்னும் ஒரே தடவை சொல்லிவிட்டு இந்த வீடியோ தடவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 24 hours அதை 3 தடவை நீங்கள் படிக்கணும், அடுத்த 1 weekக்குள்ளே திரும்ப நீங்கள் 3 times படிக்கணும், அடுத்த 30 days மறுபடியும் நீங்கள் 3 times படிக்கணும். ஸோ ஒரு 30 days நீங்கள் 9 times படிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட மெமரிலேருந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா படிச்சுக்கோம், 6th, 7th, 8th, 9th, 10th இதெல்லாம் நமக்கு மறந்துடுச்சு, ஆனால் நம்ம பேசிக்காக படித்த ஏபிசிடி மறக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஏபிசிடியில் இருந்தளவு ரெப்பிட்டேஷன், மற்ற அகடமிக் கிளாஸில் நம்ம படித்த சப்ஜெக்டில் நமக்கு ரெப்பிட்டேஷன் இருக்கு. ஸோ ரெப்பிட்டேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன் டு ஓவர் கம் ஃபர்கட்னஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.